ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீப்பா இன்னைக்கு மகா சிவராத்திரி விரத முறை பற்றியும் மகா சிவராத்திரி மகிமேலை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பரை சதுர்தசி தி திதி இரவில் கொண்டாடப்படும் சிவராத்திரி விரதம் வகைகள் சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்த சீரவு மாத சிவராத்திரி ஆகும் சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர் விரதம் கடைபிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமிருந்து காலையில் குளித்து சிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கியாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் குளித்து சுவாமி தரிசனம் செய்து உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப பொருளை கொடுத்து உதவலாம் முதல் யாமம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமாஸ்கந்தர் அபிஷேகம் பஞ்சகவ்யம் அலங்காரம் வில்வம் அர்ச்சனை தாமரை நிவேதனம் பால் அன்னம் சர்க்கரை பொங்கல் இந்த முதற்கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பசும்பால் பசுந்தயிர் பசுநெய் கோமியம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் யாமம் ஒன்பதின் மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முகக் கடவுள் அபிஷேகம் பஞ்ச பஞ்சாமிரதம் அலங்காரம் குருந்தை அர்ச்சனை துளசி நிவேதனம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பழம் பழா பட்டு மஞ்சள் பட்டு தோத்திரம் யஜுர்வேதம் மனம் அகில் சந்தனம் புகை சாம்பிராணி குங்குமம் ஒளி நட்சத்திர தீபம் இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துகள் சேரும் மூன்றாம் யாமம் பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோட்பவர் அபிஷேகம் தேன் பா பால் அலங்காரம் கிழ்வை விழா அர்ச்சனை மூன்று இதழ் வில்வம் சாதி மலர் நிவேதனம் எல்லன்னம் பழம் மாதுளம் பட்டு வெண்பட்டு தோத்திரம் சாமவேதம் மனம் கஸ்தூரி சிறந்த சந்தனம் புகை மேகம் கரும் குங்கலியம் ஒளி ஐந்து தீபம் இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் மற்றும் வில்வேலை கொண்டு அலங்காரம் செய்தும் ஜாதிமல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல்லெண்ணம் நிவேதனமாக படைத்து இழுப்ப எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னென்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்று இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் யாமம் காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை வழிபட வேண்டிய மூர்த்தம் சந்திரசேகரர் இடபரூபர் அபிஷேகம் கரும்புச்சாறு வாசனை நீர் அலங்காரம் கருணொச்சி அர்த்தனை அர்ச்சனை நந்தியாவட்டை நிவேதனம் வெண்சாதம் பழம் நானாவித பழங்கள் பட்டு நீலப்பட்டு தோத்திரம் அதர்வனவேதம் மனம் புனுகு சேர்ந்த சந்தனம் புகை கற்பூரம் லவங்கம் ஒளி மூன்று முக தீபம் இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து கோடி தேவர்களும் முனிவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதற்காக கருதப்படுகிறது குங்கும பூ சற்றி கரும்பு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்தும் அர்ச்சனை செய்தும் வேத பாராயணத்துடன் சுத்தானம் நிவேதனமாக படைத்தும் தூபதீப ஆராதனையுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியும் அடைவோமாக இவ்விரதம் பற்றிய ஐதீகங்கள் ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின உலகங்களே தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணையை உடைய அம்பிகை அண்டகம் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள் அப்பொழுது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களையும் படைத்திரு படைத்தருளினார் அப்பொழுது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்றும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார் அவ்வாறே என்று இறைவன் கூறினார் அருள் புரிந்தார் அம்பிகை அம்பிகையை தொடர்ந்து நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர் விருப்பம் நிறைவேற்றப்பட்டனர் விரத காலங்களில் ஓதக்கூடியதே தேவாரங்கள் உச்சாதனைகள் பழன் தரும் பரிகாரங்களின் தொகுப்பு மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமானை வெளிப்பட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் காரிய வெற்றி ஏற்படும் சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியம் கூடும் பொருளாதார நிலை உயரும் ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலும் சிவனை நினைத்து வெளிப்பட்டு சிவாலயங்களில் சிவ சிந்தனையில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்